திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரியிலிருந்து மாசடைந்த நீரை திருடி சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக விற்கும் அவலம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கொடைக்கானல் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் ஏரி நீரை திருடி விற்கும் சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பருவமழை பொய்த்ததால் கொடைக்கானலின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் மனோரத்னம் சோலை அணையின் நீர்மட்டம் 3 அடியாக குறைந்துவிட்டது. இதனால் அந்த அணையிலிருந்து குழாய்களின் மூலம் குடியிருப்பு பகுதிகளுக்கு திறந்துவிடும் நீரை 20 நாட்களுக்கு ஒரு முறையாக நகராட்சி நிர்வாகம் அதிகரித்துள்ளது. ஆழ்துளை கிணறுகள் மூலம் விடுதிகளுக்கும் வீடுகளுக்கும் விநியோகிக்கப்பட்டு வந்த குடிநீரும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் குடிநீர் தட்டுப்பாட்டில் சிக்கியுள்ள தனியார் விடுதிகளுக்கு இரவு மற்றும் பகல் வேளைகளில் கொடைக்கானல் ஏரியிலிருந்து தண்ணீரானது திருட்டுத்தனமாக எடுக்கப்பட்டு 1 லாரி நீர் 1000 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குடிநீர் திட்டத்தை வந்து அமல்படுத்தணும். அமல்படுத்தினா 24 ஹவர்ஸ் தண்ணி வர மாதிரி பிளான் இருக்கு. எப்பயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா தண்ணி திருட்டு நடக்குது. கொடைக்கானல் லேக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்க டெய்லி நைட்டு வந்து 15 லாரி 20 லாரியை போட்டு தண்ணியை முந்துட்டு இருக்காங்க. இப்போ 2 நாளில் மட்டும் 4 அடி உயரம் குறைஞ்சிருக்கு. லேக்கில் தண்ணீரை உறிஞ்சி லாரி உரிமையாளர்களும் தண்ணீர் டேங்கர் வைத்திருப்பவர்களும் தண்ணியை லேக்கிலிருந்து எடுத்துக்கொண்டு காட்டேஜுகளுக்கும் லாட்ஜுக்கும் விநியோகம் செய்கிறார்கள். கொடைக்கானல் நீரை எடுத்து புழக்கத்திற்கு பயன்படுத்தினாலோ அல்லது குடித்தாலோ பலவித வியாதிகள் வருவதை தடுக்க முடியாது என்று ஏரி நீரை ஆராய்ந்து மருத்துவ குழு ஒன்று அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. ஆனால் இந்த நீரைத்தான் சுத்திகரிப்பு செய்யாமல் தனியார் விடுதிகளில் தங்கும் சுற்றுலா பயணிகளின் தேவைக்கு தருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் சுற்றுலா வருபவர்கள் நோய்க்கு ஆட்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. லேக் தண்ணி வந்து 90% ரொம்ப பொல்யூட்டடான வாட்டர். அதில் வந்து பாக்டீரியா, கோலிஃபார்ம் பாக்டீரியா, சைக்ளாப்ஸ் இந்த மாதிரி பல வகையான மெர்க்குரி இந்த மாதிரி 90% பொல்யூட்டடான வாட்டரை சுற்றுலா பயணிகள் வந்து கண்டிப்பாக குடிப்பாங்க. ஹோட்டல்லேருந்து கொடுக்குறவங்க கண்டிப்பாக தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் கொடுக்குறதுனால ஸ்கின் அலர்ஜி மற்றும் ஸ்டொமக்கில் வந்து ஸ்டொமக் எக்கு இந்த காலப்போக்கில் அவங்களுக்கு வந்து டயரியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிப்பு உண்டாகுது. தமிழக அரசின் சுற்றுலாத்துறையும் இந்த ஏரி நீரைத்தான் பயன்படுத்துவதாக புகார் கூறப்படுகிறது. நாள்தோறும் 500,000 லிட்டர் நீரை தேவைக்காக திருடுவதால் நீர்மட்டம் குறைந்து படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து கொடைக்கானல் நகராட்சி தலைவர் எட்வர்டிடம் கேட்டபோது ஏரியில் தண்ணீர் எடுப்பது தவறு என்றும் நீர் திருடப்படுவது தொடர்பாக நகராட்சி ஆணையர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வீரமணிகண்டன்.